दैवे गायत्री चंदः प्राणायामे विधि योगः ओम भो ओम भवः गम स्वः ओम महां जनः तवः गम सच्चम तत्स वितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् वापो ज्योतिरसंवृतं ब्रह्म भूर्भुवस्वरं जीवाश्वात समस्त धृतक्षय द्वारा श्री परमेश्वर विचद्ध शुभाभ्याम शुभे शोभने मुहूर्ते अच्च ब्रह्मणः यते प्रार्थे श्वेतवराह कल्पे वैव स्वतमन्वन्तरे कलियुगे प्रथमे पादे जम्बोद्वीपे भारतवर्षे भरतखण्डे वेरोह दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमानेन व्यवहारिकचान्द्रमानेन प्रभवादिषष्ठसंवत्सराणां मध्ये स्वस्ति स्त्री प्लवनाम संवत्सरे उत्तरायणे शिशिरतो फाल्गुणमासे शुक्लपक्षे त्रयोदश्यां वासरः वासरस्तु शुभवासर सौम्यवासरयुक्तायां शुभनक्षत्रशुभयोगशुभकिरणसकल एवं गुण विशेषेण विशिष्टायां अस्यां वर्तमानायां शुभदिनो श्रीमान् श्रीमतः गोत्रोद्भवस्य आर्पि बाला नामधेयस्य विजय अभय आयुरारोग्य ऐश्वर्याणाम अभिवृद्ध्यर्थम् ஃப்ரெண்ட்ஸ் மீடியா பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். பேசுறது மைக்கில் பிக்கப் ஆகிடுன்னு நினைக்கிறேன், கத்த முடியல. ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள், பிகாஸ் என்னோட கெரியருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம் இது. என்னோட 50வது திரைப்படம், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 20வது வருஷம் காலடி எடுத்து வைக்கிறேன். 2003 ஆரம்பிச்சு என்னோடய கெரியர். இப்போ வந்துட்டு 2022 இருக்கும். ஆல்மோஸ்ட் பல படங்கள், பல வெற்றிகள், பல தோல்விகள் எல்லாத்தையும் தாண்டி இப்போது 50th ஃபிலிமில் காலடி எடுத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முக்கிய சப்போர்ட் கண்டிப்பாக வந்துட்டு ஊடக நண்பர்கள் உங்களை சாரும். ஏன்னா வந்துட்டு என் கெரியர் பிகினிங்லேருந்தே ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கு. நல்ல ரிலேஷன்ஷிப் எனக்கும் ப்ரெஸ்ஸுக்குமே இருந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும், ப்ளஸ் என்னோடய ப்ரொடியூசர்ஸ், என்னை வளர்த்து விட்ட என்னோடய தயாரிப்பாளர்கள், அப்புறம் எனக்கு நல்ல கதை அமைத்து கொடுத்த என்னோடய இயக்குநர்கள், ப்ளஸ் எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே, என்னோடய மியூசிக் டைரக்டர்ஸ், கொரியோகிராஃபர்ஸ், நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆன் பிஹாஃப் மை 50th ஃபிலிம். அண்ட் இந்த படம் ஆக்சுவலாக ஒரு ஷார்ட் பீரியடில் அமைஞ்ச ஒரு ஃபிலிம் இது. இவரோட நான் ஒரு படம் தனியாக பண்ணணும்னு பேசிகிட்டு இருந்தேன், இவரோட ஒரு படம் தனியாக பண்ணணும்னு பேசிகிட்டு இருந்தேன். இப்போ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்னோட ஒரு படம் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிஜி முத்தியாட்டையும் ஸ்டார்ட் பண்ணோன்னா, பிஜி முத்தியா என்னோடய கண்டெயின் காலை படத்துலேருந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் பரிச்சயமான ஒரு பர்சனாலிட்டி. அவர் 2009லேருந்து தெரியும் எனக்கு. அதுக்கப்புறம் என்னோடய 25வது படத்துக்கும் அவர் தான் சினிமாட்டோகிராஃபர், 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமியின் படத்துக்கு. அதுக்கப்புறம் திருப்பி என்னோடய 50வது படத்துக்கு இணையம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல ஒரு பாசிட்டிவான சைன். அண்டு பாலா சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு குறுகிய காலத்தில் தான் எங்களோட நட்பு உருவாச்சு. பட் அது வந்துட்டு அதுக்கப்புறம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், சினிமாவில் எவ்வளோ விஷயங்கள் அவர் பார்த்துருக்காரு பண்ணியிருக்காருங்கிறத பின்னாடி பார்க்கும்போது வந்துட்டு ஐ திங்க் இஸ் த ரைட் டைம் ஃபார் டு அவர் ப்ரொடியூசர் கம் டைரக்டருங்கும் போது ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா இவரை பற்றி வெளியில் விசாரிக்கும் போது நல்ல ஒப்பீனியன் மட்டுமே இருக்குது. தானு சார் உட்பட இப்போ சொல்லிட்டு போனது என்னென்னா, தம்பி பார்த்துக்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஒப்பீனியன் உள்ள ஒரு கேரக்டர். ஸோ கண்டிப்பாக நல்ல படம் பண்ணிடுவீங்களா சார்? சரி சார், சந்தோஷம். அண்ட் ரெண்டாவது வாணி போஜன் எங்களோட 2வது படம் இது. இதுக்கு முன்னாடி இன்னும் டைட்டில் வைக்கல, ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் படம் பண்ணி முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் ஏப்ரல் எண்டு ரிலீஸ் ஆகுது ஆக்சுவலாக. படத்தோட பேர் ஒன்று வைக்கல. ஸோ அதான் எங்களோட ஃபஸ்ட்டு படம் ஆஸ் அ பேராக. இப்போது என்னோடய 50வது படத்தில் அகெயின் அவங்களோட நடிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் விவேக் பிரசன்னா, விவேக் பிரசன்னா
எனக்கு ஆக்சுவலாக அவரோட ட்ரிபிள்ஸ் அந்த வெப் சீரீஸ்லேருந்து நான் அவரோட பெரிய ஃபேன் தான். அவரோட நடிப்பு, அந்த ஹியூமர், டைமிங், சென்ஸ் எல்லாத்துலேயும். ஸோ இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவருக்கான எல்லா 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 இதுவுமே இருக்குது. ஆக்சுவலாக இந்த படத்தில் ரொம்ப டீட்டெயில் சொல்ல விரும்பலை, கூடிய சீக்கிரம் உங்களுக்கே தெரிய வரும். பட் எனக்கு ஆஸ் அ டீமாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஸோ வேக் பிரசனாக ஒரு கேரக்டர் இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு தான் ஆசைப்பட்டேன், பாலகுமாரில் டேனியில் டேனி, அப்புறம் ராதாரவி சார். ஸோ டீமாகவே வந்துட்டு ஒரு அஞ்சாறு பேர் தான் இருக்கும் அந்த படத்தில். ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு ஒரு ஃபேமிலி ட்ராமா. ஆக்சுவலாக அது என்னடா ஃபேமிலி ட்ராமானா, யூஸ்வலான ஒரு ஜானராக இருக்கும்னு நினைப்பீங்க. பட் படம் பார்க்கும்போது தான் தெரியும் இது ஒரு யூஸ்வலான விஷயம் கிடையாது. டெஃபினட்டாக 50வது படம்னா நானும் கொஞ்சம் யோசித்து ஒரு நல்ல கதை பண்ணணும்னு அதை தேர்ந்தெடுத்து தான் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். ஒரு ஃபேமிலி ட்ராமா கலந்த ஒரு ஒரு த்ரில்லர். ஆக்சுவலாக படம் பார்க்கும்போது நீங்கள் எப்படி காளிதாஸில் வந்துட்டு ஒரு 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 சர்ப்ரைசிங் எலிமெண்ட் இருந்ததோ அதே மாதிரி வந்துட்டு இந்த படத்துலேயும் வந்துட்டு படம் பார்க்கும்போது எண்டில் வந்துட்டு ஓ இப்படிலாம் இருந்திருக்கா அப்படிங்கிற ஒரு ஒரு உங்கள் எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய நிறையா விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். அண்ட் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன் சார். எனக்கு இதெல்லாம் டீம் சார், இன்றைக்கி தான் நானே மீட் பண்ணுறேன். இவர் பேர் டக்குன்னு சொன்னால் எனக்கு வரமாட்டேங்குது. ரோனி ராஃபல், மறிக்கர் படத்தோட இசையமைப்பாளர். வேறு யாரும் சார் இருக்கோம், அதுக்கப்புறம் போகுது சார், நீங்களே அப்படியே சொல்லிவிடுங்க. எல்லோரும் இங்கிலீஷ் பேசினா எனக்கு பேசிக் டீம் மட்டும் தான் எனக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ மற்றபடி வந்துட்டு நல்ல டீமோட ஒர்க் பண்ணுறங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லா எல்லா ஹீரோஸ்க்குமே வந்துட்டு இந்த லேண்ட்மார்க் ஃபிலிம்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்களோட முதற் படம் ரொம்ப முக்கியம். அது மாதிரி எல்லா படமும் முக்கியம், பட் 25th ஃபிலிம், 50th ஃபிலிம், அது மாதிரி 75th, 100, இதெல்லாம் வந்துட்டு ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிம்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த படம் அது எனக்கு என்னோடய கெரியரில் அமைச்சு தருங்கிற பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்ட் ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ சார் ஃபார் ஃபெலிசிட்டேட்டிங் மீ. ஏன்னா வந்துட்டு ஒரு முக்கியமான தருணத்தை ஹைலைட் பண்ணி காட்டும்போது அது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக மாறுது. ஒரு ஹீரோவாக எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அண்ட் கண்டிப்பாக ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தானு சார், இந்த அக்கேஷனில் வந்து எங்கள் கூட இருந்து. ஏன்னா ஒவ்வொரு ஹீரோட ட்ரீம் ஆக்சுவலாக வீ கிரியேஷன்ஸில் ஒரு படம் பண்ணணும்னு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு டைனாமிக்ஸ் உள்ள ஒரு ப்ரொடியூசர் அவர். ஸோ அப்படிப்பட்டவர் வந்துட்டு எங்களை ஹானர் பண்ணி ஊக்குவித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் ஸோ தட்ஸ் ஃபார் த டே. ஸோ சந்தோஷம், இதுக்கு மேலே எங்கள் வேலையை பார்க்குறோம். பார்த்துட்டு அடுத்து மியூசிக் ரிலீஸோ இல்லைனா வந்துட்டு படம் ப்ரிவியூவில் தான் உங்களுக்கு நல்ல படத்தோடு சந்திக்கிறோங்கிற நம்பிக்கையில். தேங்க்யூ, தேங்க்ஸ். வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கங்க்ராட்ஸ் டு யூ. 50வது படம், அந்த படத்தில் நான் இருக்கேங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஒரு டீமாகவே ரொம்ப சூப்பரான டீம். ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படத்தில், இது 2வது படம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. வேறு என்ன சொல்கிறது, எல்லாமே அவர் சொல்லிட்டாரு. வணக்கம் சார். ஒன்ஸ் அகைன் வணக்கம். நீ இப்படி வந்துருமா, கீழே கேபிள் இருக்கு. என்ன அப்படியே மியூசிக்கல் சேர்ம மாறிட்டே இருப்போம். கொஞ்சம் சவுண்ட் சார் இப்படி வந்து சார், ஓகே கீழே கேபிள் மட்டும் சரிங்க. கொஞ்சம் சவுண்டா சார். ஆ ஓகே ஓகே. வணக்கம், என் பேர் ஆர்பி பாலா. முக்கியமாக இது தேங்க்ஸ் வந்துட்டு பரத் சாருக்கு தான். ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3 கதை சொல்லியாச்சு, அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும் பெட்டராக பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு ஸ்கிரிப்ட் லாக் ஆச்சு. அதுக்கு முக்கியமான தேங்க்ஸ் வந்து என்னோடய நண்பர் பிஜி முத்தையா, இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி அவங்க தான் பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த படம் வந்து எல்லாம் இப்போ நான் சொல்ல வேண்டியதெல்லாம் பரத் சார் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டு திரும்ப நான் சொன்னால் அதே அதே மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று, என் கேரியரில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷமாக வந்து டைலாக் ரைட்டராக இருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு மரக்கார் ஆகட்டும், லூசிஃபர் அண்ட் சல்யூட்டு குரூப்பு இந்த மாதிரி பரத் சார் குரூப்போட ஒர்க் பண்ணேன். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு என்னோடய எனக்கு மைல் ஸ்டோன் மாதிரி சொல்லலாம். அது அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த படத்துலையும் வந்து ஒரு பெரிய நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள் நிறையா இருக்குது. முக்கியமாக டெக்னிக்கலாக இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான படம், ஏன்னா பிஜி முத்தியா சார் கேமரா. அதே மாதிரி மரக்கார் படத்தில் 100 கோடி ரூபா பட்ஜெட் அந்த படம். அந்த படத்தில் ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் ரோனி ராஃபல் தமிழில் வந்துட்டு இந்த படம் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்துட்டு எனக்கு பூபதி கொரியோகிராஃப் பண்ணுறாங்க, எடிட்டர் ஆண்டனி சார் அசிஸ்டன்ட். ஸோ அவங்க பண்ணுறாங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா
ஒரு படம் டிசைன் பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். நானும் அவரும் பேசிகிட்டே இருப்போம். நல்ல ஸ்கிரிப்ட். ஏன்னா 50வது படம்ன்றது ஒரு பெரிய கிஃப்ட் எனக்குமே. சாருக்கு 50வது படம் அமையிறத விட எனக்கு அமையிறது பெரிய விஷயம். ஏன்னா ஃபஸ்ட்டு டெபியூ டைரக்டராகவும் டெபியூ ப்ரொடியூசராக எனக்கு அமையிறது பெரிய விஷயம். அதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதேமாதிரி தானு சாரை போய் இன்வைட் பண்ணேன். அப்போ சொன்னாங்க என்ன எது அவங்க டீட்டெயிலாக எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி குடும்ப அண்ணன் மாதிரி உறவு அந்த மாதிரி கேட்டாங்க. என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு கேட்டோம்னா இது மாதிரி 50வது படம் பரசு ரொம்ப பெரிய விஷயம் நல்ல விஷயம் அப்படின்னாங்க. என்ன பண்ணுற ஏது பண்ணுற என்ன பட்ஜெட்டில் பண்ணுற கரெக்டாக பண்ணு சினிமா இப்படி இருக்குது நீ கரெக்டாக பண்ணுவோம் நம்பிக்கை இருக்குது அப்படின்னாங்க. மொத்தமாக எங்கள் டீமுக்கு நன்றி. ஸோ இதில் நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ முத்தியா சார் பேசுங்க சார். நீங்கள் எப்படி எல்லாருக்கும் வணக்கம். பரத் சார் எனக்கு 2008 தெரியும். அன்றைக்கி எப்படி பார்க்கணும் நிறைய வெற்றி அன்றைக்கி பெரிய சக்ஸஸ்ஸு அதுக்கப்புறம் நிறைய ஃபெயிலியர்ஸ் இருந்தாலும் என்ன இருந்தாலும் அதே ரிலேஷன்ஷிப் அப்படியே இருக்குது. அதுக்கு முதல்ல பரத் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவரோட 25th ஃபிலிம் நான் பண்ணேன். இது அவரோட 50th மூவி. இதுலேயும் அடுத்த 75th மூவி அதுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படம் பாலாசார் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக பழக்கம். ஸோ ரொம்ப நாள் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் நானும் பரத் சாரும். அப்போது ஒரு நாள் பாலாசார் திருப்பி இன்ட்ரொடியூஸ் பண்ணார். ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸு தாசான்னு சொல்லி இந்த படத்தை இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். இதுக்கு மேலே இதில் எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பரத் சார் சொன்ன மாதிரி இது ஒரு ரொம்ப மினிமலிஸ்டிக்கான கேரக்டர்ஸ் பண்ணுற ஒரு கதை. ஆனால் பயங்கர த்ரில்லிங்காகவும் பயங்கர இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் ஸ்க்ரீனில் தான் பார்ப்பீங்க. கண்டிப்பாக இது வந்து தியேட்டருக்கு தான் பிளான் பண்ணுறோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அந்த பாயிண்ட் சொன்னீங்களே, அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. தியேட்டராக போய் சார் ஸ்டார்ட் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பரத் பிரதருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் 50வது படத்துக்கு. அந்த படத்தில் நானும் ஒரு கதாபாத்திரம் பண்ணுறேங்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் வாணிமா கூட இது எனக்கு 3வது படம் தானம்மா? ஆமாம். செட்டு கலகலப்பாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் வாணிமா கூட ஒர்க் பண்ணுறப்போ. பரத் பிரதர் கூட எனக்கு 2 படம் மிஸ் ஆயிடுச்சுங்கிற வருத்தம் வந்து இந்த 50வது படத்தில் எனக்கு நிறைவேறுக்கு. தேங்க்யூ. அண்ட் முத்தையா சார், பாலா சார் அண்ட் டீம், ரொம்ப வருஷம் பழக்கம் எல்லாருமே. எவ்வளோ வருஷம்னு சொல்ல வயசு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கதை பரத் பிரதர் சொன்ன மாதிரி ஃபேமிலி ட்ராமாவாக இருந்தாலும் ஒரு ஒரு யூனிக் டச் இருக்கும் படத்தில். எல்லோரும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு கேரக்டரைசேஷன் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வெற்றி விழாவில் சந்திப்போம். தேங்க்யூ சார். நாளுக்கு 20 வருஷம், 26 வருஷம், 15 வருஷம் சொல்லாருங்க. பழம்பெரும் கலைஞர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் மை நேம் இஸ் ராணி ராஃபேல். நான் கேரளாவிலேருந்து தான். எனக்கு இது பெரிய வாய்ப்பு ஆக்சுவலி. ஐம் ரியலி எக்ஸைட்டட் அண்ட் ஹாப்பி டு வர்க் திஸ் பரத் சார்ஸ் 50th ஃபிலிம் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட் பாலா சார். அவர் கூட மறக்கார அந்த படத்தில் தான் நான் அவரை மீட் பண்ணது. 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக எனக்கு ஆக்சுவலி அடுப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரியும் அவரோட திறமை. ஆக்சுவலி எப்படி ஒரு படத்தோட படத்துக்காக அவர் எடுக்கிற டெடிக்கேஷன் எவ்ரி திங் ஆக்சுவலி. ஸோ இந்த கதையும் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ ஆம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு டூ திஸ் மூவி. இது ஹியூஜ் சக்ஸஸ் ஆகட்டும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். என் பேர் அஜய் மனோஜ். நான் இதில் எடிட்டராக ஒர்க் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் டு பரத் சார். அண்ட் மெயினாக என்ன தேங்க்யூ சொல்லணும், ஃபஸ்ட்டு பாலா சார் அண்ட் முத்தையா சார் இவங்களுக்கெல்லாம் தேங்க்யூ சொல்லணும் இப்போ என்னை உள்ளே இது பண்ணதுக்கு, எடிட்டராக இது பண்ணதுக்கு. அண்டு இந்த மூவி வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு என்டர்டெய்னராக இருக்கும், ஒரு த்ரில்லர் என்டர்டெய்னராக இருக்கும். அண்ட் ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் பூபதி, இந்த படத்தோட கொரியோகிராஃபர். ஸோ நான் ராஜ் சுந்தர் மாஸ்டர் அண்ட் தென் பிரபு மாஸ்டரோட அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். ஸோ ஆர்பி பாலன் ரொம்ப நாளாக தெரியும். ஸோ என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ அண்ணா சொல்லிட்டே இருப்பார், இவரோட எல்லா மூவ்ஸுமே வந்து ரொம்ப சேஃபான இதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதே மாதிரி இது ஒரு சேஃபான மூவ் தான் இருக்கும். பரத் சாரோட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ டான்ஸராகவும். ஸோ பார்த்தா நிறைய பேரில் நானும். ஸோ அவர் கொரியோகிராஃப் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
ஸோ இந்த டீம் எல்லாமே பெஸ்ட் டீமாக செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கங்க்ராட்ஸ் தான். எவ்ரி திங் இட் பி குட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.